மாடு எப்ப கண்ணு போட்டது மாடு நாய்க்குது மூணு நாள் ஆகுதான் இது எத்தனாவது கண்ணு இது அஞ்சு கண்ணு இருக்கு ஓஹோ நேத்திர நல்லா இருந்தது நேத்திரம் நல்லா இருந்துச்சு நல்லா தீனி சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு சரி நைட்டு கூட நான் பில்லு போட்டு தான் நான் 11 மணிக்கு படுக்கிறேன் சரி இப்போ காலையில தான் சரி பால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாடு சல்லுட்டுக்கிட்டு படுத்துருக்கு சாணி போட்டுச்சா சாணி காலை எடுத்து போடல நைட்டு போடல யூரியனும் போடல போடல எதுவுமே சாணி போடல யூரியன் இல்ல இப்படியே படுத்து கிடக்குது ஆமா எலி போட்டா எந்திரிக்கல எலி போட்டாலே எந்திரிக்கல சல்லு ஊத்திக்கிடுறது பாயில இருந்து சல்லு வருது ஓஹோ கண்ணு போட்டு மூணு நாள் ஆச்சு சீம்பால் எவ்வளவு கடந்தது சீம்பல் ஒரு படி இருக்கணா கண்ணு போட்டு இன்னைக்கு அப்புறம் நேத்து காலையில ஒரு அரை படி தான் இருக்கும் ஓ ஆனா திக்கா மடி திக்கா தான் இருந்துச்சு திக்கா இருந்தது மடி வந்து லூஸ் இல்ல டைட்டா இருந்த மாதிரி ஆஹா மூச்சு மட்டும் தான் வருது சுவாசம் ஆமா கண்ணுல ஈ உட்கார்ந்தா கூட தெரியல 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 சுவாசம் நல்ல சுவாசம் இல்ல கண்ணுல மண்ணா இருக்கு அதெல்லாம் ஈ உட்கார்ந்தா கூட அது தெரியல தெரியும் வாயெல்லாம் வாயில இருந்து சல்லு வருது இந்த இடம் பூரா சல்லு வந்தது தான் சல்லு வந்ததே தான் நல்லா சாணி போடவே இல்ல சாணி போடவே இல்ல கண்ணுல கை வச்சா கூட துளியில துளியில கண்ணு உள்ளாரி கை வச்சா கூட அந்த அளவுக்கு உணர்ச்சி இல்ல மாட்டேன் இது பால் காய்ச்சல் சொல்றது மூணு ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்ணுக்கு வர்றது இல்ல மூணாவது கண்ணுக்கு மேல சீம்பால்ல சுண்ணாம்பு சத்து உடம்புல இருந்து வெளியே போயிருந்ததுனால இந்த மாதிரி மயக்கம் வந்து மாடு படுத்துரும் இந்த மாதிரி இருக்கும்போது எதுவும் நம்ம வாயில ஊத்தக்கூடாது ஊத்துனா அது நினைவில்லாத இருக்கும்போது குறையேறி உயிருக்கு ஆபத்தாயிரும் ரெண்டாவது படுக்க இடத்துல கல்லுகள் இல்லாமல் ஏன்னா மயக்கம் வந்து கீழே விழுவும் அப்ப கை கால் உடையும் இல்ல நான் சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்தலாம் சாணி போடாமலே இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வந்து பால் காய்ச்சல் சொல்றது மூணாவது இதுக்கு மேல வரும் சீம்பால்ல ரத்தத்துல இருந்து கால்சியம் சத்து வெளியே போறதுனால மாட்டுக்கு வந்து மயக்கம் வந்து இது போல படுத்துரும் உடனே நம்ம டாக்டர் கூட்டு வந்து அதுக்கு உண்டான வைத்தியம் செஞ்சா நல்லாயிடும் நரம்பு வழியா நம்ம உள்ள செலுத்தும் போது தேவையான கால்சியம் சத்து ரத்தத்தில் சேர்ந்துச்சுன்னா பழைய இப்படி எல்லா உறுப்புகளையும் ஆரம்பிச்சு மாடு சாப்பிட ஆரம்பிச்சு கால்சியம் கொடுக்க கொடுக்க நினைவுகள் திரும்புது உணர்வு திரும்புது நம்ம கண்ணில் வச்சா கூட கை வச்சா தெரியல இப்போ கிட்ட கொண்டு போனாலே அதுக்கு தெரியுது கண் நல்ல முடிச்சு கால்சியத்தை ரத்தத்தில் கொடுக்கும்போது தரம்பொழியாக கொடுக்கும்போது இந்த மாதிரி தசை நடுங்கிறது யூரின் போகிறது இந்த சாணம் வெளியே வர்றது இதெல்லாம் வந்து கால்சியத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அனிமல் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கு ஃபேவரபுளான சயின்ஸ் இதெல்லாம்
Thank you.